மத்தியில வளர்ந்துருக்கா. 10 வருஷம் எவ்வளவு பெரிய ஆட்சி, ஒரு ஊழல் இல்லாத எவ்வளவு பெரிய ஆட்சி. வல்லரசு ஆக்க போறாரு, விஸ்வகுரு ஆகிட போது நம்ம இந்தியா தான் உலகத்திற்கே வழிகாட்டாகிறார். அதற்கு காரணம் நம்ம நரேந்திர மோடி. நரேந்திர மோடிங்கிற ஒரு மனிதர் இல்லப்பா, அந்த பெயர் வந்து ஒரு பாரத பிரதமர் பெயர் மட்டுமல்ல, உலகத்தையே வசீகரிக்கும் ஒரு மந்திர சொல்லது. இந்திய நாட்டில் 5வது பொருளாதார நாடாக ஆக்கினாரு, விண்ணை முட்டு விண்வெளி ஆக்கினாரு, மருத்துவத்தில் ஒரு மகாதான புரட்சியை உண்டாக்கினாரு. என்ன செய்யல இந்த தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு. இந்த தடவை 450 சீட்டு வாங்கி திருப்பி பிரதமர் தான் அவர். ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கணும்னு நாங்க பாடுபடுறோம். ஊழலிலே திளைத்த திமுக எப்படி இதற்கு சம்மதம் சொல்லும்? மதவாரனா என்னங்க நீங்க? திமுக மதம் எங்க இதுல மதம் சார்பற்ற எல்லாரும் இருக்கிறோம். பட்டியலின மக்கள் தான் எல்லாரும். இன்னைக்கு சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட மூர்முதான் இன்னைக்கு இந்தியா சமைக்கிறோம். அப்துல் கலாம கொண்டு வந்ததும் நாங்க தான். எல்லாமே மத சார்பற்று தான் நாங்க நடப்போம். அதை திருச்சி கூடுறதுதான் திமுக. தாமரை மலர்ந்தே தீரும்னு எங்க தமிழிசை அம்மா அப்பயே சொன்னாங்க. 4 சீட்டு வந்திருக்கு, கட்டாயம் மலரும். இந்த தடவை 40ல 25 சீட்டை பிடிக்க போறோம். அண்ணாமலையை பற்றி அடிப்படை கருத்து இந்த கூட்டத்தை பார்த்தாலே நீங்க கேட்கலாமா? அண்ணாமலை ஒரு தானை தலைவர், படித்தவர், நாகரிகமானவர், மக்களை கவர்றவர், எல்லாரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றவர். 10 வருஷம் ஆட்சியில இந்தியா எவ்வளவு தலை நிமிர்ந்திருக்கு, 60 வருஷம் ஆட்சியில எவ்வளவு இந்தியா தலை குனிஞ்சிருக்கு. பாகிஸ்தான் பிரிவினை எல்லா பிரிவினையும் ஆக்கினது காங்கிரஸ். 10 வருஷம் ஆட்சி இல்லைங்க, 60 வருஷம் 100 ஆண்டு காட்சி. எங்க மோடி வந்து 10 வருஷத்துல இந்தியா எவ்வளவு வளர்ந்துருக்கு. ஏ விடமாட்டம் யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்களா, பொதுமக்கள் கேட்கணுங்களே. இந்த நாடு பெரியார் மண் அல்லங்க, ஆன்மீக மண்ணு. நேத்துக்கே நிரூபிச்சுட்டோம். அங்க அவர் மோடி அங்க பண்ணாரு. தமிழ்நாடெல்லாம் எவ்வளவு எழுச்சி பாத்தீங்களா, எவ்வளவு கோயில இவங்க தடுத்தாங்களே, தடுக்க முடிஞ்சுதா? அவ்வளவு கோயிலையும் விளக்கேத்தணும், அவ்வளவு அன்னதானம் போட்டிருக்கோம். மக்களோட எழுச்சிங்க, இது யாராலும் தடுக்க முடியாது. ஏங்க புதிய மாற்ற மக்களை வந்து அண்ணாமலைய வந்ததுக்காக தாங்க எதிர்பார்க்கறாங்க. இது காரணம் சொல்லணுமா? மக்கள் தமிழ்நாடோட எழுச்சி, ஊழலற்ற ஒரு நிர்வாகம், எல்லாருக்கும் சமமான கல்வி, எல்லாருக்கும் சமமான மருத்துவம், இதற்காக மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதான் எதிர்பார்க்கறாங்க. 1-2 இல்லைங்க, எடுத்து சொல்ல 370 காஷ்மீர். அதாவது பாஜக என்னெல்லாம் அறிக்கையில கொடுத்ததோ, தேர்தல் அறிக்கையில கொடுத்ததோ, அவளையும் ஒண்ணு ஒண்ணா தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால 1-2 இல்லைங்க, எடுத்து சொல்ல அனைத்தையும் மக்களுக்காக மக்களால் செய்யப்படுற ஆட்சிங்க. எல்லாம்